சரி, அடுத்து நம்ம திறன் பேசியில இதே போட்டோஷாப் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறது குறித்து பார்ப்போம். கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு நீங்க போட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பதிவிறக்கிக்கணும். போட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நீங்க பதிவிறக்கிக்கணும். இது உங்களுக்கு இலவச பதிப்பா தான் இருக்கு. சாண்ட்ரா, இதுல ஒரு நிலப்படத்தை தேர்வு பண்ணிருக்கோம். போட்டோஷாப் எக்ஸ்பிரஸ்ல கிட்டத்தட்ட 80 வகையான வடிவங்களை மாற்றி இந்த போட்டோஷாப்ல நீங்க திறன் பேசியில இதை பயன்படுத்த முடியும். ஆனா அதுல பண்ற அளவுக்கு கூடுதலான கருவிகள்லாம் இருக்காது, அடிப்படையான கருவிகள் மட்டும்தான் இதுல இருக்கும். இருந்தாலும் இதுவே வந்து பலருக்கு போதுமானதாக இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 80 வகையான வடிவங்களை, பின்புல வண்ணங்கள் இதுல நீங்க மாத்திக்கிற முடியும். இப்படி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சில எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்க மாத்தி பார்க்கலாம். இதுல கிராப்பிங் டூல் இருக்கு. இப்ப நீங்க போட்டோஷாப்ல போயிட்டு போட்டோஷாப் அதாவது பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க போட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தேடி பாருங்க. தேடி பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு இந்த பதிப்பு காண கிடைக்கும். உங்களுக்கு வந்து இலவசமா தான் இது இருக்கு, இதை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு திறன்பயிற்சியில ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, திறந்த மூல மென்பொருள் சொல்லிட்டு அதனுடைய பதிப்பு வந்து உங்களுக்கு திறன்பயிற்சியிலையும் கிடைக்குது. அதுல இருக்கக்கூடிய சில வசதிகளை மட்டும் பார்த்துட்டு நம்ம கேள்வி நேரத்துக்கு போகலாம். போட்டோஷாப் சொன்னது, போட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் வந்து பிளே ஸ்டோர்ல 86 எம்பி இருக்கும். இது வந்து அதை விட குறைவான அளவுலதான் இருக்கும். இப்ப இதுல வந்து ஜிம் அப்படிங்கிற அந்த செயலியில நம்ம என்னென்ன மாதிரி திருத்தங்களை பண்ணலாம், அது நம்ம இதுல போட்டோஷாப் எக்ஸ்பிரஸ்ல பார்த்தது மாதிரியே இதுல சில வசதிகள் இருக்கு. இருந்தாலும் அதை விட கூடுதலான சில வசதிகளும் இதுல இருக்கு. இணைய அதாவது இன்டர்நெட்டோடைய பயன்படுத்தக்கூடியது, இணைய வசதி இல்லாமல் ஆஃப்லைன்ல பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு இதுல கூடுதலான சில வசதிகள் கொடுத்துருக்குறாங்க. கணினியில செய்யறது மாதிரி கர்சர் இந்த மாதிரி டூல்ஸ் இதெல்லாம் இதுல இருக்கு. இதெல்லாம் இணைய வசதி இருந்தா மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இணைய வசதி இல்லாம பயன்படுத்துறதுக்கு அடிப்படையான சில வசதிகள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இப்ப இந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வசதியில பயன்படுத்தி நீங்க ஒரு அடிப்படையான எளிய வடிவமைப்புகளை செய்ய முடியும். சேவ் பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லாட்டி பேக் வந்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான கருவிகள் என்ன மாதிரி, எரேசர் டூல், கிராப்பிங் டூல், ஜூம் டூல், டெக்ஸ்ட் டூல், இதுல டெக்ஸ்ட் கொடுத்து நீங்க எழுத்துக்களை கொடுக்கலாம். தமிழ் யூனிகோடு எழுத்துரு பார்க்குறீங்க, அப்போ அது நமக்கு ஆதரிக்குது. இருந்தாலும் இதில் அந்த பல வடிவங்களில் இருக்கக்கூடிய செந்தமிழ் மாதிரி எழுத்துக்களை நம்ம இப்போதைக்கு பயன்படுத்த முடியாது. அடிப்படையில் நாம் லதா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துருக்களை மட்டும்தான் பயன்படுத்திக்க முடியும். சரி, இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்களது கேள்விகளுக்கு பதிலளிக்க ஆவலாக உள்ளேன். நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ரொம்ப எளிமையாக ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்க.